இந்த அதுவா இந்த மாதிரி நான் ரெண்டு வருஷமா சதர்ன் ரீஜன்ல இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஈஸ்ட் போலுக்கு போனேன் அங்கதான் உன்னோட ஃபாதரையும் நான் சந்திச்சேன் அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி உன்னோட சிஸ்டர்ஸ உன்கிட்ட தனது சேர்க்கணுமா அதனால நானும் ஜிஞ்சரும் இங்கே வந்தோம் சரி அது சரி அவன் எங்க போனா அவன் வந்து ஜெனபாவை பாக்குறதுக்கு போயிருக்கான் ஆஹ் நான் வந்து ஒன்னொரு ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் இந்த மாதிரி உன்னோட மாஸ்டர் அவங்களையும் நான் சந்திச்சேன் அவங்க வந்து என் தலையில இருக்க அந்த ரெட் கலர் ஸ்டோன் அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க தெரியுமா ஆனா ஒண்ணுப்பா இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து அவளுக்கு ரொம்ப பயந்தான் தான் அவ தான் ஸ்டார்டிங்ல எனக்கு எனக்கு சொல்லியிருந்தா இந்த மாதிரி இந்த ஸ்டோரியை பத்தி அதனால அவ பயப்பது ஆவியஸ் தான் சரி அது இருக்கட்ட ஒரு ரிசல்ட் இந்த மாதிரி நீங்க எப்படி ரொம்ப சீக்கிரமா இங்க வந்துட்டீங்க ஓ அதை பத்தி கேக்குறியா உன்னோட தங்கச்சி வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தா உன்னை சந்திக்கணும்னு தான் அவளோட ஐடியா வச்சு நாங்க வந்தோம் அதே மாதிரி நாங்க சீக்கிரமாக இங்க வந்துட்டோம் யார பத்தி சொல்றீங்க ஐஷா தான் வேற யாரு அவ தான் சொன்னா இந்த மாதிரி மோச்சன் கூட போனா நம்ம சீக்கிரமா போயிடலான்னு அந்த ஐடியாவை யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்துட்டோம் ஆனா ஒண்ணுப்பா இந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் நிறைய வேலையை நான் செஞ்சிருக்கேன் என்ன வந்து மன்னிச்சிரு ரிசல்ட் இந்த மாதிரி என்னோட தங்கச்சி நிறையவே வேலை வாங்கிட்டா போல உன அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணதுல இதுக்கப்புறம் அங்க ரூட் எஸ் யோசிச்சு இருக்கான் இந்த மாதிரி நாங்க சந்திச்சு ரொம்ப வயசாயிச்சு நான் வந்து என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறேன்னா அந்த டைம்ல நாங்க வந்து என்ன நல்லா பேசிருப்போம் ஆனா அதுக்குள்ளேயே ரூய் சட்டும் கேக்குறான் ஐரிஸ் வந்து எங்க போனா எங்களுக்குள்ள நீ போனக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்தது ஆனா அவ வந்து ஒரு நாள் அவளோட டிசிஷன் எடுத்துட்டு அவ தனியாவே போயிட்டா ஓ இதுதான் விஷயமா ஆனா எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி அவ கண்டிப்பா உன வெறுக்க மாட்டா ஆனா அவ கடைசியா என்ன சொன்னா நாங்க ரெண்டு பேருமே ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னா எனக்கு வந்து இன்னமும் அவளோட ட்ரூ ஃபீலிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியல ஒண்ணு அவ வந்து உண்மையை சொல்லிருக்கலாம் இல்லனா நீ வந்து தப்பா புஞ்சிட்டு இருக்கலாம் அப்போனா என்ன இவன் சொல்றபடி பார்த்தா அதெல்லாம் உண்மைதானோ நான் அதை தப்பா புரிஞ்சிக்கினா என்ன ஆனா இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்கிறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல கடந்த மூணு வருஷமா அவளால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் செல்ஃபி வந்தா அவ வந்து என்னோட தனிமையை நீக்கினான் அதனால அதை பத்தி யோசிச்சு பார்க்கறதும் வேஸ்ட் தான் சரி ரொஜட் நீ வந்து எத்தனை நாள் இங்க நிக்கலான்னு இருக்க அதுவா நாளைக்கு காலையிலேயே நான் கிளம்பலான்னு இருக்கேன் ஏன்னா நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இல்ல இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லாத இந்த மாதிரி எனக்கு நீ இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இப்படி சொல்லிட்டு அவனும் சோகமாயிரானா இத பார்க்குற ரோஹிசட்டுக்கும் புரியுது நீ வந்து கவலைப்படாத ரோடியஸ் இந்த மாதிரி நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் எனக்கு இன்னுமோ தெரியல அவளோட ட்ரூ ஃபீலிங் பத்தி ஆனா அவ கண்டிப்பா உன்னை பத்தி புரிஞ்சுப்பா நீங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தவங்கள சந்திச்சீங்கன்னா நீ வந்து பொறுமையா அவ என்ன சொல்றான்னு கேளு உனக்கு வந்து கண்டிப்பா புரியும் அவளோட ஃபீலிங்ஸ் அப்படி நானும் சந்திச்சா அவளோட ஸ்டோரியை நான் கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பேன் இதுக்கப்புறம் அடுத்த நாள் இது நம்ம ரோடியஸும் தூங்கி எழுதுக்கிறான் எழுந்து பார்க்கும்போது போது வெளியில ஒரே சத்தமா இருக்கு அது சத்தம் வெளியில போய் பார்த்தா பாதிகாதியும் ரூயிசட்டும் அங்கே சண்டை போடுற மாதிரி பேசினு இருக்காங்க அங்கே ரூடிய சோன்ட்டானா அவனும் இப்போதான் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போதான் பாதி கதிக்கு அங்கே புரியுது ஓ அதுதான் விஷயமா அங்கே பாதிகாதி கதி அப்புறம் தான் அங்கே ரூடியஸை கேட்குறான் உங்களுக்குள்ள ஏதாச்சும் தகராறு இருக்கா இதுக்கு முன்னாடி அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுது இப்போ நம்ம ரூடியஸ்க்கே புரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி அந்த லேப்ரஸ் வார் நடந்திருக்கும்ல அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு போல ரூடியஸ் நீ வந்து அதை பத்திலாம் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காது ஏன்னா அதை நினச்சி நான் கூட சண்டைலாம் இங்கே போட மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் வந்து என்ன பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கானே ஓ அதுதான் தான் விஷயமா அப்பனா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் சரி நான் வந்து இங்க இருந்து கிளம்புறேன் எனக்கும் டைம் ஆகுது ஆனா ரூடியஸ் வந்து தத்து நேத்திடுறான் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு போறது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கும் இதனாலயே அவங்க குரூப்பா உட்காந்து அங்க சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அப்புறம் டைம் ஆயிடுதா இதனாலயே அவனும் போக ஆரம்பிக்கிறான் அங்க ஐஷாவும் ரொம்ப சோகமாய் இருக்காளா இதை பாக்குற ரூய்ஜெட்டும் சொல்றான் நீ வந்து கவலைப்படாத நம்ம வந்து திரும்பவும் சந்திக்கலாம் அங்க நானும் சோகமா அப்படியே ரூய்ஜெட் கீழே வராளா இதனால ரூய்ஜெட்டும் சொல்றான் நீ வந்து கவலைப்படாத நம்ம வந்து திரும்பவும் கண்டிப்பா சந்திப்போம் இல்ல நான் வந்து உங்க கூட வரணும் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் நீ வந்து காலப்படாத என்னோட பொறுப்பை இப்ப வந்து ரூடியஸ் வந்து பாத்துப்பான் இல்ல என்னால அவனை நம்ப முடியாது ஆல்ரெடி எங்க அப்பாவை அவன் பயங்கரமா அடிச்சான் பஞ்செல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லாத இந்த மாதிரி அவன் ரொம்ப நம்பிக்கையானவன் இல்ல நான் அப்படி இருந்தாலும் இருக்க மாட்டேன் ஏன்னா அவ கூட இருக்க அந்த பொண்ணு அவளையும் என்னால நம்ப முடியல இதனாலேயே ரூய் சட்டோ செல்ஃபி கிட்ட பேரை கேக்குறான் என்னோட பேரு செல்ஃபி அங்க ரூய் சட்டோ சொல்றான் செல்ஃபி நான் வந்து இவங்க ரெண்டு பேரோட பொறுப்ப உன் கிட்ட விட்டுட்டு போறேன் சரி நான் வந்து இங்கிலிருந்து போறேன் அப்படின்னு அங்கிருந்து அவனும் போயிடறான் நெக்ஸ்ட் இல்ல அங்க ரூடியஸ் சொல்றான் இந்த மாதிரி நான் ரொம்ப

இருக்கு இந்த லெட்டர்ஸ்ல அப்படின்னு எழுதிருக்கு இது வந்து பழைய லெட்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனா இன்னொரு ஒரு லெட்டர்ல என்ன போட்டுருக்குதுன்னா இந்த மாதிரி உங்க ரெண்டு பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பணுமா என்னது ஸ்கூலா எனக்கு வந்து ஸ்கூல்ல போய் படிக்கணும்னு அப்படின்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல ஏன்னா நான் உங்களை பாத்துக்கலாம்னு வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல அந்த ப்ராமிஸ பத்தி நான் இன்னமும் அந்த ஹெட் பேண்ட் வச்சுன்னு இருக்கேன் நீ சொல்றதும் கரெக்ட் தான் இருந்தாலும் நீ யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாமினேஷனை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்றேன் என்ன அந்த ரிசல்ட் வந்தா அதுல வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நீ ஸ்கூல் போகலாமா வேணாம் வேணு இதை கேட்டு இருக்க ஐஷாவும் அவங்க ஒத்துக்கிறா தெரியும் நீ எங்க ஸ்கூலுக்கு போறல ஆனா நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத ஏன்னா ஃபெயில் ஆனாலும் காசு இருந்தா அவங்க ஏத்துப்பாங்க நான் வந்து அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கே போக மாட்டேன் நான் சொல்ல வந்த மீனிங் வந்து அது இல்ல ஆனா ஐஷா வந்து கத்தி சொல்றான் இந்த மாதிரி நீ எப்படி இப்படி சொல்லலாம் உன்னோட அண்ணனை பார்த்து ஆனா அவருதானே சொன்னாரு இந்த மாதிரி நான் காசு குடுத்து சேர்த்துப்பண்ணே அது உன் மேலதானே தப்பு இருக்கு ஏன்னா நீ இதான் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அதனால தான் அவரு அப்படி சொன்னாரு இப்படி அவர் சொல்ல இருக்கும்போது எதுவும் கண்டுக்காம அங்க நானும் போக ஆரம்பிக்கிறா எனக்கு வந்து இவங்கள மாதிரி பசங்களையும் பிடிக்காது தெரியுமா இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆமா

அவளை பத்தி அது கோமேல ஐஷா வந்து அமேசிங் தெரியுமா ஏன்னா அவள் வந்து அவளோட இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்பனா கண்டிப்பா அவளோட லைஃப்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுவா அதனால நீ அவளோட இஷ்டத்துக்கு இருக்க விடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னா அது நான் தான் ஏன்னா அவ இப்ப பால் அண்ட் ரூய் செட் அவங்க ரெண்டு பேரையும் விட்டு ரொம்ப தூரமா இருக்கா அதனால நம்ம தான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏ ரூடி எஸ் நான் என்ன ரொம்ப அதிகமா சொல்லிட்டேன்னா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன்னா நீ வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்க அதுக்கும் மேல எனக்கு பொண்ணுங்க விஷயத்துல அவ்வளவு அனுபவம் இல்ல அவங்களை புரிஞ்சுக்கணும் கூட அது ரொம்ப கஷ்டமான விஷயம் விஷயம் அப்படி ஏதாச்சும் எனக்கு தெரியல ஏதாச்சும் வேணும்னா நான் உன்னை கூப்பிடுறேன் ரூடியஸ் நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நம்ம ஒன்னா எல்லாத்தையும் தான் நல்லது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ரிசல்ட்டும் அங்க வந்தது அதுல பார்த்தா ஐஷா வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்கா நான் வந்து எதிர்பார்க்கல தெரியுமா நீ வந்து பர்ஃபெக்டா ஸ்கோர் பண்ணுவேன்னு பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு அப்பனா நான் ஸ்கூல் போவ எந்த விதமான அவசியமும் இல்லல்ல ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் நீ வந்து இனிமே உன்னோட இஷ்டத்துக்கு இருக்கலாம் நீ வந்து செல்ஃபிக்கு இந்த வீட்டு வேலையில எல்லாம் நீ இனிமே உதவலாம் உன்னோட இஷ்டத்துக்கு ஆனா நான் சொல்ல போனா எதிர்பார்க்கல இந்த மாதிரி நம்ம ஐஷா வந்து மீடா மாறுவான்னு ஆனா இப்ப எனக்கு நானும் நினைச்சதா கவலையா இருக்கு ஏன்னா அவளோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு இல்ல ஆனா அவங்க சொன்னபடி பார்த்தா அது வந்து ஏதோ பரவாயில்லையா இதனால ரூடியஸ் அவங்க கிட்ட போய் கேட்கிறான் நான் உனக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டடிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறையவே ஸ்டடிஸ் இருக்கு அதுல சில பல இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பத்தி நம்ம ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தெரியுமா உனக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டடிஸ் வேணும்னு சொல்லு ஆனா அதுக்குள்ளேயே நானும் சொல்றேன் இந்த மாதிரி நான் இங்க இருக்க ஆசைப்படல எனக்கு வந்து ஹாஸ்டல்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா இதை கேட்டு இருக்க ஐஷா வந்து கத்த ஆரம்பிக்கிறேன் அப்பா என்ன சொன்னா தெரியுமா உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சாரு ஆனா இவ இப்படி சொல்லிருக்கா அங்க ரூடியஸும் இதான் நினைச்சு யோசனை இருக்கா இங்க வந்து அவ இந்த சரியா இருக்க மாட்டா ஏன்னா அவளுக்கு வந்து என்ன பிடிக்காது என் கூட அவ இந்த ஏதாச்சும் ஒண்ணு தப்பா தான் நடக்கும் சோ அதனால அவ அங்க இருக்கதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி நாங்க தூரத்துல இருந்தே அவ மேல ஒரு கண்ணை வச்சுப்போம் அங்க ஐஷாவும் கத்த ஆரம்பிச்சறா இது ஒண்டி நீங்க எப்படி சொல்லலாம் ஏன்னா அவ சரியா கூட ஸ்கோர் பண்ணல நான் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அவ வந்து சரியாவும் ஸ்கோர் பண்ணாம இந்த மாதிரி அவ இஷ்டத்துக்கு இன்னும் பண்ணுமோ நீங்க பண்ண விடுறீங்க இதெல்லாம் எனக்கு சரியாவே படல ஐஷா நீ நினைக்கிற மாதிரி இல்ல இவ இஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் கொடுக்கல அவளுக்கு அங்க இருந்தா இவளுக்கு வந்து ஒரு புது பிரண்ட்ஸ் யாராச்சும் கிடைப்பாங்க அப்படின்னு நினைச்சி நான் அப்படி சொன்னேனே எனக்கு வந்து நல்லாவே புரியுது இந்த மாதிரி அவ கிட்ட வந்து எதுக்கு நல்லா பேசுறீங்கன்னு ஏன்னா என்னோட அம்மா வந்து ஒரு வேலைக்காரி அதனாலதானே நீங்க அப்படி பேசுறீங்க இதை வந்து உன்கிட்ட யாரு சொன்னா என்னோட அம்மாவும் நானோட கிராண்ட் தான் இவளோ வந்து எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவ வந்து உங்களோட சொந்த சிஸ்டர் அதனால தானே நான் வந்து அவளோட இஷ்டத்துக்கு எல்லாம் நான் எதுவும் பண்ணல நான் வந்து உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் இது கேட்டுன்னு இருக்கேன் அயிஷாவுக்கு புரியுது இதுனால அவளும் ஒத்துக்குறா மிக்ஸின்ல அயிஷாவும் நிறையவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கும் டைம் வந்தது அங்க நானுக்கும் சில பல அட்வைஸும் பண்ண ஆரம்பிக்கிறான் மேஜிக் ஸ்கூலுக்கு நீ போகிறதுக்கு முன்னாடி அங்க சில பல ரூல்ஸ் இருக்கு அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் நீ வந்து டிசிப்ளினோட இருக்கணும் ரெண்டாவது நீ வந்து நல்லாவே படிக்கணும் மூணாவது இந்த மாதிரி நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா பழகணும் அப்படி இந்த மூணு விஷயத்தையும் உன்னால பண்ண முடியலன்னா நீ திரும்பவும் வீட்டுக்கு தான் வர முடியும் ஒன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா எனக்கும் செல்ஃபிக்கும் நீ சொல்லலாம் இன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நீ வந்து காலையிலயும் நைட்லயும் நீ பல்லு விளக்க மந்திரக்கூடாது டெய்லியும் குளிக்கணும் உன்னோட உடம்பையும் நீ பாத்துக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாச்சு நம்ம வீட்டுக்கு வாமா அது எதுக்கு ஏன்னா எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு இதெல்லாம் கேட்டு இருக்க அவளுக்கும் இப்பதான் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது நிக்ஸின்ல அங்க ரூடியஸ் தான் காட்டுறாங்க அவன் காலிடோர்ல அங்க இங்கேன்னு சுத்தி நிற்கும் போது இப்பதான் அவன் நானிய பாக்குறான் அவன் இப்பயும் தனியா தான் சுத்தி நிற்கா நிக்ஸின்ல ரூடியஸ் அவனோட கிளாஸ் ரூம்ல வந்து அதை பத்தி தான் யோசிச்சு இருக்கான் நான் இங்க வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு இருந்தாலும் அவளுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல அவ இன்னமும் தனியா தான் சுத்தி நிற்கா அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இவனும் அதை பத்தில யோசிச்சு இருக்கும் போது அங்க பசனியாவும் வந்து கேக்குறா ஆமா என்ன ஆச்சு பாஸ் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன நீங்க வந்து அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க சோகமா இருக்கீங்கன்னா அதுக்காகவே நாங்க ஒரு விஷயத்த ரெடி பண்ணிருக்கோம் இத வந்து நாங்க கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிரசன் வந்து உங்களுக்காக தான் நீங்க இதை வீட்டுக்கு போனோடனே தோந்து பார்த்தா போதும் ஆனா ஒரு விஷயம் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இதை ஓப்பன் பண்ணும்போது ஏன்னா நீங்க அங்க ஓப்பன் பண்ணும்போது யாருமே இருக்க கூடாது அந்த மாதிரி இடத்துல ஓப்பன் பண்ணுங்க ஆனா நீங்க இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஆனா ரொம்ப நன்றி நீங்க வந்து எனக்காக ஒரு பிரசன்ட தந்ததுக்கு இதுக்கப்புறம் அவன் பேகை தூக்கி நாங்க நாங்களே போக ஆரம்பிக்கிறான் போகும் போதே அவனு யோசிக்கிறான் இதுல அந்த பொருள் அது வந்து ரொம்ப சாஃப்டா எனக்கு ஃபீல் ஆகுது இது உள்ள என்ன ஏதாச்சும் எலி கிளி இருக்கா என்ன இப்படி ஒன்னும் போய் நிற்கும் அவனோட கசன் வந்து கேக்குறான் ஆமா எங்க போய் நிற்க என்ன ஆச்சு அதுவா நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் இந்த பேக்ல என்ன இருக்குன்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதனாலதான் நான் அங்கே சுத்தி நிற்கேன் சரி என் கூட உன்னால ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமுக்கு வர முடியுமா அங்க இவனு போனதுக்கு அப்புறம் இதை பார்த்த செல்ஃபி ரொம்ப ஷாக் ஆயிடா அங்க இப்பதான் பிரின்சஸ் ஏரியாலே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன விஷயம்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இப்ப நிறையவே பிரச்சனைகள் வந்து நிற்கு அப்படின்னா என்ன நானுக்கும் பிரச்சனை வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனையை பற்றி பேசணும்னா நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட பேசலாம் நாங்கள் வந்து விக்டம் கையிலையும் பேசியிருக்கோம் ஆனா நாங்கள் பேசின படி பார்த்தா சீனியாவும் பசினியாவோ இந்த மாதிரி அந்த விக்டம் கிட்ட அவளோட பேண்டிஸை கேட்டு இருந்தாங்களாம் நாங்கள் நிறையவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னா உங்கள் ரெண்டு பேருமே நல்லா பேசி இந்த மாதிரி இந்த விஷயத்த நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எங்களோட பாஸ் அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவார் இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம செல்ஃபிக்கும் ரூடேஸ்க்கும் அங்கே ஒரு மாதிரியாவது ஏன்னா இதை தான் கிஃப்ட்னு சொல்லி தந்திருக்காங்க போல இதெல்லாம் கேட்டு இருக்கும் போதே அவனுக்கும் புரியுதா இதனாலே அவனும் சொல்றான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு காலையில் இல்லை தான் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அந்த பேக்கை கொடுத்தாங்க நீங்க சொன்னபடி பார்த்தா இதுக்குள்ள அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அப்போ நான் நீதான் இதெல்லாம் பண்ண சொன்னியா என்ன இல்ல இல்ல நான் வந்து இதுவுமே அவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கல நீங்களே சொல்லுங்க இப்பதான் எனக்கு கல்யாணமே ஆச்சு அதுக்குள்ள நான் இப்படி எல்லாம் ஏதாச்சும் ஒன்னு பண்ணுவேன்னா என்ன எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்கு இதை கேட்டோன்னே தான் செல்ஃபி கேங்க ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு சரி செல்ஃபி இந்த மாதிரி ஒன்னுடைய கல்யாண வாழ்க்கை அது வந்து நல்லா போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நம்ம மெயின் டாபிக்கை பற்றி பேசலாம் ஆனால் நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி இந்த விஷயத்த நான் பார்த்துக்கறேன் அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் என்னால முடிஞ்ச பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன் நீங்க வந்து வெறுமா இந்த பேக்ல இருக்க பொருளை வண்டி அவங்க ஓனர் கிட்ட சேர்த்துடுங்க இதுக்கு பிரின்சஸ் ஏரியால அவங்க ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்களும் வெளியில போயின்னு இருக்கும் போது ரூடியஸ் வந்து திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி கேங்கோட பாசா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல ஆமா பிரின்சஸ் சீரியல் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இதுக்கப்புறம் தான் அவனே முன்னாடி பாக்குறான் பார்த்தா நான் இருக்கா என்ன நான் ஏதாச்சும் பிரச்சனை வந்துதான் என்ன அப்புறம் தான் அவ பிரின்சஸ் ஏரியல் கிட்டே அவளோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றா இந்த மாதிரி மாதிரி அவளுக்கு ஒரு ரூம் தெரியலையா அந்த ரூம் வந்து எங்க இருக்குன்னு தெரியாம தான் இங்க முழிச்சு நிற்கலாம் இதனாலே பிரின்சஸ் ஏரியெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத இவன் வந்து உனக்கு வழி காட்டுவான் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே இருந்து போக ஆரம்பிச்சிடறாங்க இந்த சைடு ரூடியஸோ சீனியாவோ பசினியாவும் பயங்கரமா தீட்டின் இருக்கான் நீங்க வந்து இந்த மாதிரி வேலையை எதுக்கு நீங்க பண்ணீங்க என்ன வந்து மன்னிச்சிருங்க பாஸ் எனக்கு வந்து சத்தியமா தெரியாது நாங்க வந்து இதுல கெட்ட விஷயம்லாம் எல்லாம் பண்ணோம்னு நினைச்சல நாங்க பண்ணல நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் வந்து வேலைக்கு வாதுன்னு இல்ல ஓ தான் தப்பு இருக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணா பாஸ் வந்து சந்தோஷமா வாங்க நீதான சொன்ன இப்படி பெரியவங்களும் பேசினு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் யாரோ ஒருத்தங்க பார்த்துன்னு இருக்காங்க இதை பார்த்துன்னு இருக்க சீனியாவோ பசினியாவோ அவங்க கோமா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீ என்ன பண்ணிருக்க உனக்கு இங்க எந்த விதமான வேலையா போ அப்புறம் தான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க அது வேற யாரும் இல்ல நம்ம நான் தான் அவங்களும் அங்க ரொம்ப கோமா இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுக்கு நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஆனா அதுக்குள்ளே ரூடேஸா சொல்றான் நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அவ வந்து என்னோட லிட்டில் சிஸ்டர் கேட்டவனே அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அவ எவ்வளவு கியூட்டா இருக்கா அதையே தாண்டி அவ ரொம்ப புத்திசாலியா எனக்கு தெரியுறா சரி சரி நான் வந்து ஏதோ நம்புறேன் நீங்க சொல்றதெல்லாம் நான் போனேன் போனதுக்கு அப்புறம் எந்த விஷயமும் நீங்க பண்ணக்கூடாது ஓகே பாஸ் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் நாங்க என்னதான் ஒன்னா இருந்தாலும் நாங்க வந்து இங்கே ஃபேமிலி மாதிரி இருக்கிறோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா அதுக்குன்னு இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் சீக்கிரமா சரி பண்ணும் அப்படி இப்படின்னா ட்ரை பண்ணக்கூடாது நான் அவ்வளவு சீக்கிரத்துல இதெல்லாம் சரி ஆகாது நெக்ஸ்ட் சீன்ல நானதான் காட்டுறேங்க அவ பார்த்தா கிளாஸுக்கு போகாம அதே ஹாஸ்டல்ல அப்படியே தனியா உட்காந்து இருக்கா இவ இப்படி தனிமையில உட்காந்து இருக்கதோட இங்க இந்த எபிசோட முடியுது மறக்காம கீழே லைக் பண்றேன் ஏன்னா லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் நான் டெய்லியும் ரீட் பண்ணுவேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த இங்கே முடிச்சனால நானும் இந்த உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா